ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே வித்தியாசமான ரெசிபி. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவோ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடக்கூடிய ரெசிபி. வாங்க இந்த முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பணியாரம் செய்கிறதுக்காக நான் 3 முட்டைகளை எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டைகளை உடச்சி ஊற்றிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு எக் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முட்டைகளை நல்லா நுரப்பொங்க அடித்தாதான் நம்மளோட பணியாரம் நல்லா பஃபியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கோங்க. இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் இப்போ சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது, ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கியது, ஒரு சின்ன சைஸ் கேரட் துருவியது, ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் இதுக்காக இரும்பு பணியாரக்கல் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு குழிகள்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லா குழிகள்லையும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு ஓரங்களில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பணியாரம் ஊற்றும்போது ஓரங்களில் ஒட்டிக்கிட்டு சில நேரம் சரியாக எந்திரிக்காது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு ஓரங்களில் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ நான் எல்லா குழிகளையும் நல்லா தடவிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையை இப்போ ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 பங்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க, அதுவே ஃபுல்லாகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு குழிகளையும் நீங்கள் நிரப்பிக்கோங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முட்டை பணியாரம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். இதில் எனக்கு 12 பணியாரம் வந்துச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி பணியாரத்தை நம்ம இப்போது திருப்பி விட்டுக்கலாம். ஓரங்களில் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது மெதுவாக திருப்பி விடுங்க. ஃபோக் இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பணியாரங்களையும் திருப்பி விட போகிறேன். பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. நம்மளுக்கு திருப்பி விட்டுட்டு அதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஃபயரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட முட்டை பணியாரம் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட முட்டை பணியாரம் ரெடி. இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் முட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.